நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும் அப்படின்னா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க, கூட வந்து பெல் சிம்பிளை மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜை லைக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டனை கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷனும் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி அடுத்துள்ள மேட்டுப்பாளையம் பகுதியை சேர்ந்தவர்தான் மகேந்திரன், வயது 35. இவருடைய மனைவிதான் அனுஷ்யா, வயது 25. இவர்களுக்கு 5 வயதில் பெண் குழந்தையும் உள்ளது. திருமணத்திற்கு பிறகு மகேந்திரன் மனைவி மற்றும் குழந்தையுடன் திருப்பூர் அங்கேரிப்பாளையத்தை அடுத்துள்ள பாப்பஞ்செட்டியார் வீதியில் வசித்து வந்துள்ளார். கடந்த 23ஆம் தேதியன்று வீட்டில் இருந்த மனைவி மற்றும் குழந்தையை காணவில்லை என்றும் அனுப்பர்பாளையம் போலீசில் மகேந்திரன் புகாரும் கொடுத்தார். இதன் பேரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் நம்பர் 15 வேலம்பாளையம் பழைய காலனியைச் சேர்ந்த அவருடைய கள்ளக்காதலான சதீஷ்குமார், வயது 28 என்பருடன் இருந்த அனுஷ்யா மற்றும் குழந்தையை மீட்டு அறிவுரை கூறி மகேந்திரனுடன் அனுப்பியும் வைத்தனர். இந்நிலையில்தான் கணவன் மனைவிக்கு இடையே மீண்டும் தகராறு ஏற்பட்டதைத் தொடர்ந்து கடந்த 28ஆம் தேதி வேலம்பாளையம் அம்மையப்பன் நகரில் உள்ள தோழியான சுதா வீட்டிற்கு அனுஷ்யா தனது கணவர் மற்றும் குழந்தையுடன் குழந்தையை அழைத்துச் சென்றுள்ளார். பின்னர் சுதா வீட்டில் அனுஷ்யாவும் மகேந்திரனும் இருவரும் தனியாக பேச வேண்டும் என்று கூறி குழந்தையை சுதாவிடம் கொடுத்துவிட்டு வெளியே அனுப்பியும் வைத்தனர். சிறிது நேரத்திலேயே அனுஷ்யாவின் அலறல் சத்தம் கேட்டதைத் தொடர்ந்து சுதா உள்ளே சென்று பார்த்தபோது அனுஷ்யா கழுத்தில் துப்பட்டாவால் நெரித்தபடி மயங்கிய நிலையில் கீழே கிடந்தார். அவரை மீட்டு திருப்பூர் அரசு ஆஸ்பத்திரிக்கு சிகிச்சைக்காக சேர்த்த நிலையில் சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக அவர் உயிரிழந்தார். இதுகுறித்து மேலம்பாளையம் போலீசார் வழக்கு பதிவு செய்து மகேந்திரனிடம் விசாரணை நடத்தினார்கள். இதில் மகேந்திரன் அனுஷாவின் கழுத்தை நெரித்து கொண்டதும் தெரிய வந்தது. இதையடுத்து மகேந்திரனையும் போலீசார் கைதும் செய்தனர். மகேந்திரன் போலீசில் கொடுத்த பரபரப்பான வாக்குமூலம் என்னவென்றால், நானும் அனுஷாவும் 10 ஆண்டுகளாகவே காதலித்து கடந்த 2015ஆம் ஆண்டு சொந்த ஊரான மேட்டுப்பாளையம் கோவிலில் திருமணம் செய்து கொண்டோம். திருமணத்துக்கு பிறகு நான் எனது மனைவியை அழைத்து கொண்டு திருப்பூர் அங்கேரிப்பாளையத்திற்கு வந்தேன். அங்குள்ள பணிய நிறுவனத்தில் வேலை பார்த்தபோது எனது மனைவிக்கு சதீஷ்குமார் என்பவருடன் பழக்கம் ஏற்பட்டது. இது எனக்கு தெரிந்ததால் நான் அவளை கண்டித்தேன். இனி சதீஷ்குமாருடன் பேச மாட்டேன் என்று எனது மனைவியும் தெரிவித்தார். இந்நிலையில்தான் கடந்த 23ஆம் தேதியன்று வீட்டில் இருந்த அனுஷாவும் குழந்தையும் திடீரென காணாமலும் போய்விட்டனர். அனுபர்பாளையம் போலீஸ் நிலையத்தில் புகாரும் கொடுத்தேன். போலீசார் இருவரையும் கண்டுபிடித்து என்னிடம் ஒப்படைத்தனர். பின்னர் 2 நாட்கள் கழித்து மீண்டும் குழந்தையை விட்டுவிட்டு அனுஷ்யா சதீஷ்குமாருடன் சென்று விட்டார். நான் அவளை சமாதானப்படுத்தி வீட்டிற்கு அழைத்து வந்தேன். கடந்த 28ஆம் தேதி வேலைக்கு சென்றிருந்த நான் திரும்பி வந்து பார்த்தபோது குழந்தை மட்டும் வீட்டில் இருந்த நிலையில் எனது மனைவியை காணவில்லை. இதையடுத்து குழந்தையை மேலம்பாளையத்தில் உள்ள அனுஷாவின் தோழியான சுதா வீட்டிற்கு கொண்டு விட்டேன். குழந்தை அப்போது அனுஷ்யா மேலம்பாளையம் அருகே நிற்பதாக எனக்கு தகவலும் கிடைத்தது. அங்கு சென்று அவளை சமாதானப்படுத்தி வீட்டிற்கு போகலாம் என்றும் நான் அழைத்தபோது எங்களுக்குள் வாக்குவாதம் ஏற்பட்டது. இதையடுத்து நானும் அனுஷ்யாவும் சுதா வீட்டிற்கு சென்றோம். அங்கு நாங்கள் இருவரும் தனியாக பேசிக் கொண்டிருந்த போது எனது மனைவி என்னுடன் வாழமாட்டேன் என்றும் கள்ளக்காதான சதீஷ்குமாருடன் தான் செல்கிறேன் என்ற திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டே இருந்தாள். இதனால் எனக்கு ஆத்திரம் ஏற்பட்டது. இதையடுத்து அவளை கொன்றுவிடலாம் என முடிவும் செய்து அவளை துப்பட்டாவால் கழுத்தை நெறித்தேன். இதில் எனது மனைவியை மயங்கிவிட்டதால் எனக்கு பயம் ஏற்பட்டது. எப்படியாவது மனைவியை காப்பாற்றிவிடலாம் என்று நினைத்து அனுஷ்யாவை பெரியார் காலனியில் உள்ள தனியார் ஆஸ்பத்திரிக்கு அழைத்துச் சென்றேன். பின்னர் திருப்பூர் அரசு ஆஸ்பத்திரியில் சிகிச்சைக்காக எனது மனைவி அனுமதிக்கப்பட்டார். ஆனால் 29ஆம் தேதி அதிகாலை 4:30 மணியளவில் அனுஷ்யா இறந்து விட்டதாக டாக்டர் கூறியதால் பயந்து போன நான் அங்கிருந்து வந்த போலீசுக்கு பயந்து பல்வேறு இடங்களில் மறைந்திருந்தேன். இந்நிலையில் தான் அனுபர்பாளையம் புத்தூர் அருகே நின்று கொண்டிருந்த போது போலீசார் என்னை கைது செய்துவிட்டனர். இவ்வாறு அந்த வாக்குமூலத்தில் மகேந்திரன் கூறியுள்ளார். கைது செய்யப்பட்ட மகேந்திரன் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு பின்னர் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார்.